ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் கிறிஸ்பி ஆனியன் ரிங்ஸ் எப்படி பண்ணுறதுதான் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்பவே சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ஒரு ரெசிபி. இப்போ இந்த ரெசிபியோட மெத்தட் பார்த்துடலாம். அதுக்கு நான் இன்னைக்கு ரெண்டு வெங்காயத்தை இந்த மாதிரி ரிங்ஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதை கோட் பண்ணி பொறிக்கிறதுக்கு ஒரு பேட்டர் தயார் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் அரை கப் மைதா, அரை கப் கார்ன்ஃப்ளார் ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரியே எல்லா வெங்காயத்தையும் நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. மீதி இருக்கிற மாவுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே வாங்க. ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இதோட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க, இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இது கூடவே வந்து ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள், அரை டீஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஆனியன்ஸை இதில் டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் நல்லா கோட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இப்போ ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற ஆனியன் பீசஸ் எல்லாம் சேர்த்துட்டு ரெண்டு சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா பிளேட்டில் மாற்றிட்டு சர்வ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ரொம்பவே சிம்பிள் அண்ட் கிறிஸ்பியான ஆனியன் ட்ரிங்க்ஸ் தயாராகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தர்ஷன்ஸ் இன்ஃபினிட்டி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.